ஹே மகாஸ், ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம கணேஷ் தியேட்டர் பாலம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க 2 வருஷத்துக்கு அப்புறம். அது போக சரி இதில் அப்படியே ஒரு ரவுண்டு போயிட்டு உங்களுக்கும் காட்டிட்டு அப்படியே ஒரு சாங் போட்டால், முத்துக்குமார் சாங் போட்டால் எப்படி இருக்கும்னு பார்த்து. சரி, பாட்டெல்லாம் கேட்டு முடிச்சாச்சு. இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னா, கரெக்டாக விளக்கு தூண் சிக்னலுக்கு அப்படியே ஆப்போசிட்டில், கரெக்டாக சொல்லணும்னா நம்ம ஃபேமஸ் ஜிகர்தண்டாக்கு அப்படியே பக்கத்தில் தான் முத்துக்குமார் பன்ரோட்டா. நம்மளுக்கு இங்கே மெனு கார்டே இல்லைங்க. இப்போ மெனு கார்டு வரும் பாருங்க. என்னென்ன ஐட்டம்? மட்டன் சுக்கா, மட்டன் சாப்பிட்டு, கோழி சுக்கா, கோழி சாப்பிட்டு, புனர் ஈரல் தலைக்கு நாட்டு கோழி, அதுக்காக பாயா ஊழல் தவறி கார ரோட்டு சிக்கன் செஞ்சு போய் ஓடுறது வச்சுதான் காரை போட்டு போட்டே காலை. சூப்பர். இந்த கடை வந்து கரெக்டாக விளக்கு தூண் சிக்னலுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து இன்ஃப்ராவை பார்த்து இடம் போட்டுறாதீங்க. இங்கே வந்து டேஸ்ட்டு, உங்களுக்கு டேஸ்ட்டு தரமாக இருக்கணுமா, அப்போ நீங்கள் இங்கே வாங்க. ஃபஸ்ட்டு நான் எடுத்தோன்னே 2 புரோட்டா அப்படியே முருகலாக சுட சுட அப்படியே பிச்சு போட்டார் அந்த ஐயா. சரி, அதில் வந்து நான் மட்டன் குழம்பு ஊற்றி ஃபஸ்ட்டு சாப்பிட்டு பார்த்தேன். மட்டன் குழம்பு என் நார்மல் தாங்க, ரொம்பலாம் நான் சொல்லிக்க மாட்டேன், மட்டன் குழம்பு நார்மல். ஆனால் எனக்கு ஏன் இப்போ இன்றைக்கி வந்து ரொம்ப ஸ்பெஷல்னா, 2 கழித்து நான்வெஜ் எடுக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு டேஸ்ட்டு அப்படியே நாக்கில் பட்டோன்னே அந்த 2 கழித்து உள்ள எஃபர்ட்டு இன்றைக்கே அவ்வளோ இது ஒரு எஃபெக்டாக இருந்துச்சு, பார்க்குறப்பே தெரியும் உங்களுக்கு. சரி, மட்டன் குழம்பை வச்சு சாப்பிட்டாச்சு. அப்படியே அந்த மட்டன் குழம்பு ஓரத்தை ஒதுக்கிட்டு நம்ம நாட்டுக்கோழி கிரேவி வந்துருச்சுங்க. இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அவங்களே உங்களுக்கு சஜஷன் பண்ணுவாங்க அந்த ஹோட்டலில் இருக்கவங்க, நாட்டுக்கோழி கிரேவி டேஸ்ட் பண்ணி பாருங்கன்னு. ஏன்னா தோசைக்கு, இட்லிக்கு, அதுக்கப்புறம் புரோட்டாவுக்கு இந்த மாதிரி நீங்கள் வந்து வச்சு சாப்பிட்டு பாருங்கள், நாட்டுக்கோழி கிரேவி அவ்வளோ சூப்பராக இருக்கும். அப்படியே புரோட்டா, அப்படியே நாட்டுக்கோழி கிரேவி, கொஞ்சோண்டு தயிர் வெங்காயம் இதெல்லாம் வச்சு அப்படியே கொஞ்சோண்டு மடித்து அப்படியே அழகு பார்த்து நம்ம நாக்கில் டேஸ்ட்டு பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களே, சொர்க்கம்னே சொல்லலாம், அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு என் ஃப்ரெண்டு தோசை ஆர்டர் பண்ணால் தோசை இங்கே சூப்பராக இருக்குங்க, தோசையும் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். தோசைக்கு நாட்டுக்கோழி கிரேவிக்கு அல்டிமேட்னே சொல்லலாம். சரி, மெயின் டிஷ் சொல்லியாச்சு. சைட் டிஷ்ஷில் வந்து நாங்கள் என்ன எடுத்துருந்தோம்னா, சிக்கன் ரோஸ்ட்டு சொல்லியிருந்தோம், நல்லா வெங்காயம் தூக்கலாக போட்டு அதுக்கப்புறம் பெப்பர் பொடி நிறையா நல்லா தூவி விட்டு அப்படியே சுட சுட கொண்டு வந்தாங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, நல்லா பஞ்சு போல் இருந்துச்சுங்க சிக்கனு, அவ்வளோ சாஃப்ட்னஸாக இருந்துச்சு. வழக்கம் போல் நம்ம புரோட்டா, சிக்கன் ரோஸ்ட்டு, அதுக்கப்புறம் தயிர் வெங்காயம் இதெல்லாம் வச்சு ஸ்டஃப்பிங் வச்சு ஒரு சாப்பிட்டு பார்த்தோன்னு சொன்னாங்க, அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், அது ஒரு டேஸ்ட்டு. அதுக்கப்புறம் நாங்கள் முட்டை புரோட்டா ஆர்டர் பண்ணோம், நார்மல் டேஸ்ட்டு தாங்க முட்டை புரோட்டா, ரொம்பலாம் நான் சொல்லிக்க மாட்டேன், நார்மல் தான், நல்லா சுட சுட இருந்துச்சு. அதுக்கப்புறம் இதில் வந்து நாட்டுக்கோழி கிரேவி ஊற்றி சாப்பிட்டு பார்த்தேன், நல்லாவே இருந்துச்சு. நாட்டுக்கோழி கிரேவிக்கு வேணால் சொல்லலாம் நல்லா இருந்துச்சுன்னு, ஆனால் கண்டிப்பாக நீங்கள் நாட்டுக்கோழி கிரேவி டேஸ்ட் பண்ணி பாருங்கள், டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு நாங்கள் ஆர்டர் பண்ணது சிக்கன் 65, அதுவும் வந்துருச்சு. அந்த சிக்கன் 65 வந்து அவ்வளோ மொறுமொறுன்னு இருந்துச்சுங்க, ரொம்பலாம் எலும்பு இல்லை, கறியும் இருந்துச்சு நிறையா, போன்லெஸ் மாதிரியும் நிறையா கொடுத்துருந்தாங்க. ஆனால் அந்த உடைக்கிறப்ப அவ்வளோ சாஃப்ட்னஸாக இருந்துச்சு, அது சாப்பிட்றப்பே அவ்வளோ டேஸ்ட்டு, சூப்பராக இருந்துச்சு. ஒரு சிக்கன் 65 இங்கே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, அது என்னன்னு தெரில, என்ன மசாலா சேர்த்தாங்க தெரில, பட் ஆனால் இங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சரி, நான் தான் இங்கே வெட்டு வெட்டுன்னு வெட்டிக்கிட்டு இருக்கேன். எனக்கு எயித்தாப்பில் ஒருத்தவன் என் ஃப்ரெண்டு என்ன பண்ணுறான்னா, நாட்டுக்கோழி கிரேவி, இட்லி, அதுக்கப்புறம் சிக்கன் இந்த மாதிரி ஒரு காம்பினேஷனில் வச்சு அவன் ஒரு வெட்டு வெட்டிக்கிட்டு இருந்தேன் அவன் சைடில். சரி, என் பக்கத்தில் ஒரு சீஃப் கெஸ்ட் உட்காந்து அவர்கிட்ட சில பல கொஸ்டின்கள் கேட்டோம். ஊர் போய் சேர்ற வரைக்கும் வந்து வாயை கொடுக்காம போய் சேரணும், அப்படி மட்டும் நல்லபடியா சேர்த்து விட்டு அடுத்த மாசம் மொட்டை அடிக்கிறேன் நான். சரி, அந்த குட்டி பையன் ரொம்ப அழகாக பேசிட்டு அவன் போயிட்டான் பார்சல் வாங்கிட்டு. நம்ம அந்த கேப்பில் ஒரு தோசை ஆர்டர் பண்ணி அதையும் சாப்பிட்டு முடிச்சாச்சு. நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நாட்டுக்கோழி கிரேவி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கரெக்டாக சொல்லணும்னா நம்ம விளக்குத்தூண் சிக்னலுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் இந்த கடை இருக்குது.
நீங்கள் கண்டிப்பாக நாட்டுக்கோழி கிரேவி, அதுக்கப்புறம் நாட்டுக்கோழி பிரியாணி வந்து மத்தியான டயத்தில் கிடைக்கும். இங்கே வந்து இங்கே மத்தியானத்துலேருந்து நைட்டு 10 மணி வரையும் இங்கே இருக்கும். ஓகே, லாஸ்ட்டாக ஃபினிஷிங் டச் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் கலைக்கு ஆர்டர் பண்ணோம். அதுவும் சாப்பிட்டு முடிச்சாச்சு. அது சாப்பிட்டு முடித்தோடனே பில்லு போடுற இடத்துக்கு தான் வந்தோம். அந்த ஐயா கால்குலேஷன் போடுறதை மட்டும் பாருங்கள், எப்படி போடுறாங்க. ஒரு சிக்கன் ஃப்ரை 90 ரூபா, சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ஒன்று 50 ரூபா, மையம் 20 ரூபா, ஆப்பாயில் 15 ரூபா, முட்டை போட்டா மட்டும் இட்லி நான் செஞ்சு மட்டும் தான் எப்போ முட்டை போட்டா 75 ரூபா மட்டும் வண்டியில் ரெண்டு போட்டா 30 ரூபா, நீங்கள் 20 ரூபாய்க்கு 3 இட்லி, சிக்கன் ஃப்ரை 60 ரூபாய், வடியல் ஆப்பாயில் செத்து முட்டை போட்டா ஓகே பில்லும் கட்டியாச்சு. நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரொம்ப கம்மியாக தான் இருந்திருக்கும். நீங்கள் இங்கே வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எது ஃபேவரட்டாக இங்கே பிடிச்சிருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா.